நின்ற கோலங்கள் மழைவுடனே கூடாய் நிலைகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே விண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்டில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார் ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் நூறடியாய் காலம் மாற்றியது வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நீர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் எனக்காக யாரும் யார்கிட்டயும் கேள்வி வேண்டிய அவசியம் இல்லை தான் செய்யறது சரியா தப்பான்னு அவங்கவங்க மனசாட்சி கேட்டா தெரியும் தவறுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கலாம் ஆனா ஏற்பட்ட பல கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு நீங்க பொறுப்பேத்துக்க முடியுமா இதான் லாஸ்ட் இனிமே இப்படி தவறு நடந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் யூ கேன் கோ என் குழந்தை அன்னைக்கு பாத்தியே பந்து விளையாடிருந்ததே அந்த குழந்தைய தர மாட்டேங்கிறா ஆனந்த் உங்க குழந்தைன்ற விஷயத்தை கோர்ட்ல இருந்து ஆர்டர் வர வரைக்கும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே சாரி மேடம் ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல என் குழந்தைக்கு விட வேண்டியதா போச்சு நானும் பானுவும் கணவன் மனைவியா வாழல அவளை நான் டைவர்ஸ் பண்ண போறத மனோஜ் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டானே எனக்கு தேவையில்லாத விஷயத்த நீயே என் கிட்ட சொல்ற அப்ப மேடம் பேசுறது சரியா சார் நாம எதிரிகிட்ட தான் மோதணும் நமக்குள்ள போயிட்டே எப்படி குழந்தைக்கு புழுக்கமா இருக்கு காத்தே வரல கதவை தோற எங்க ஊர்ல எல்லாம் காத்து வரும் கதவே இருக்காது கதவு வேண்டாம் கதவை தோற என்ன மணி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க என்ன தெரியல சித்ரா என்ன தெரியல
சித்ரா, நான் பாபுடா. உன் புருஷன்டா? உன் கிளாஸ்மேட்டரா? நீ போடா. குழந்தை தூங்குது. முழிக்கிற முழிய பாரு, திருடா. ஒன்னும் தெரியாத மாதிரி முழிக்கிறான் பாரு. சத்தம் போடாத, பூச்சாண்டி வந்திருக்கான். மோசமானவன். போடா போடா, நீ என்ன அடிப்ப, நீ என்ன கொல்ல வர. அழாத, போ போ போடா, சத்தம் போடாத, போ போடா, சத்தம் போடாத. என்ன கணக்காது? நீ சித்ரா இங்க இருக்கும்போது ஏன் வந்தா கேக்குற? போடா வெக்க கட்டவனே, மனோஜ் அண்ணன் உன பாத்தறனா உன வெட்டி போட்டுடுவாரு. போடா. சார், இன்னைக்கு நாம அட்டெண்ட் பண்ண வேண்டிய கேஸ் பத்தி ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேக்கலாமா? எந்த கேஸ்? என்ன சந்தேகம்? தான் காதலிச்ச நபர் தன்னை காதலிக்கலன்னு தெரிஞ்சதும் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. தற்கொலைக்கு தூண்டினதா காதலன் மேல வழக்கு இருக்கு. அந்த காதலனுக்கு ஆதரவாதான் இப்ப நாம ஆஜராக போறோம். இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் நீயே விளக்கமா சொல்லிட்ட, அப்புறம் என்ன சந்தேகம்? இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் தன்னோட காதலி தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்திருந்தால்தான் நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த கல்லூரி மாணவி மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதியமான் பண்ணது துரோகம் இல்லையா? அந்த ஆளுக்காக நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணுமா? நம்ம கிளையண்டை காப்பாத்துறது நம்ம கடமை இல்லையா? நம்ம கிளையண்ட் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம பார்க்க வேண்டாமா சார்? என்ன சொல்ற? காதல் தான் இந்த உலகத்தையே ஏங்க வைக்கிற ஒரு உன்னதமான சக்தி. எல்லா உயிருமே காதலுக்காக தான் போராடுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமும் காதல் தான், தீர்வும் காதல் தான். நீ சொல்றதுக்கு அந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு சார். ஒரு புனிதமான உறவை மறுத்து ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்த அந்த அதியமானுக்கு நாம வக்காலத்து வாங்கணுமா? ஒரு புனிதமான காதலை கலங்க படுத்தின அந்த அதியமானுக்காக நீங்க ஆஜராகிதான் ஆகணுமா? இந்த கேஸ்ல இப்படி ஒரு கோணம் இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. திங்க் பண்ணி பார்த்தா நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும் தோணுது. ஆ, அதியமானுக்கு போன் பண்ணி நீயே சொல்லு. ஓகே. மனோஜ், மனோஜ், நீ எப்படி இங்க? சந்தேக கேஸ்ல போலீஸ் என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. மனோஜ் அண்ணா என் மேல இறக்கப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. வா பானு, உள்ள வந்து உட்கார். வா. பரவாயில்ல, பெண்கள் மனநல காப்பகத்துக்கு போயிருந்தேன். 10 நாள் முன்னாடி சித்ராவை கூட்டிட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க. சித்ரா இங்க வந்த விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லல மனோஜ்? சொல்லுங்க மிஸ்டர் மனோஜ். சித்ரா நான் கூட்டிட்டு வந்தது உண்மைதான், ஆனா மறுபடியும் காணாம போயிட்டேன். காணாம போயிட்டாளா? இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுங்கிற ஃபிரஸ்ட்ரேஷன்ல சொல்லாம விட்டுட்டேன். சித்ரா காணாம போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அது அது வந்து இன்னும் குறுக்கல. என்ன மனோஜ், நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க? மனோஜ் எதையாவது சொல்வான், அதுல உண்மை இருக்காதுன்னு என் புருஷன் சொல்ற மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க. உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாத ஒரு உண்மையை நான் சொல்றேன். கனகா, கனகா இங்க வாமா.
மோகன் படிக்கிற காலத்துல ஒரு விதவையை ஏமாத்தி கெடுத்துட்டான்னு சொன்னனே அந்த விதவை இந்த கனகா தான். அன்ட்ரைன் டீச்சரா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல பணியாற்றி இருந்த இவள ரோட்ல பிச்சைக்காரியா உல விட்டது மோகன் தான். ஒருத்தி உயிரோட இருந்தா தானே காணாம போக முடியும். செத்து போன பணம் எப்படி வரும், எப்படி காணாம போகும்? மனோஜ் வீட்ல கனகாவை பார்த்து. கனகாவா? ஓ, இப்ப வீட்ல கொண்டு வந்து வச்சிட்டானா? நான் மனோஜ் வீட்ல ஸ்டூடண்டா தங்கி இருந்தப்பவே அந்த கண்டாவை நான் பாத்திருக்கேன். அப்பவே மனோஜுக்கும் கனகாவுக்கும் தகாத உறவு இருக்குன்னு அந்த ஏரியா முழுக்க தெரியுமே. என்ன அதிர்ச்சியா இருக்கியா மனோஜ்? இப்படியாங்கிற அதிர்ச்சியா? உன்னை பார்த்த உடனே அந்த கனகாவை மோகன் தான் கெடுத்தான் சொல்லியிருப்பானே. அந்த கனகா ஒரு வெக்கம் கட்ட ஜென்மம். இப்போ அது நீ மனோஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொல்லுங்க, ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? நமக்கு என்ன வேலையில இருக்கன்னு தெரியல. சாரிமா. சொல்லுங்க. கேஸ் சிலிண்டருக்கு பணம் கட்டணும், அதுக்காக தான் வந்தேன். இந்தாங்க. இங்க பாருங்க, யார் போன் பண்ணாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. சரிமா. போங்க. Thank you.
பனு பனு ஏன் பேசாம போறாங்க? சித்ரா வீட்ல இருக்கதா மறச்சிட்டேன். அதனால சித்ரா கவனிக்க உன்னை வீட்டோட தங்க வச்சிருக்கன்றத அவகிட்ட என்னால சொல்ல முடியல. சொல்ல முடியாத காரணத்தினால பானு என்ன தப்பா நினைச்சிட்டு பேசாம போறான். சித்ரா இருக்கறத சொல்லிட்டே என்ன? சித்ரா வீட்டோட இருக்கறத நான் சொல்ல மாட்டேன்னு பானுவோட அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். மனோஜ் ரொம்ப மாறிட்டார் போல இருக்கு. இல்ல பானு, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நமக்கு எந்த அக்கறையும் இல்ல. அது அவங்க சொந்த விஷயம். ஆனா அது மத்தவங்களை பாதிக்கும் போது பொது பிரச்சனை ஆயிடுது. ஆனா சித்ரா பத்தி பேசுறதே விட்டுட்டாரே. மனுஷன் இப்படி கூட மாறுவாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு டீசன்ட் லாயர் இப்படி ரோட்ல போற பிச்சைக்காரோட செஞ்சுக்கிட்டு அலையறத பாக்குறது நமக்கு நல்லாவா இருக்கு? சே, நாம நல்லதுன்னு நினைச்சது எப்ப கெட்டதுன்னு தெரிஞ்சாச்சோ அதுக்கப்புறம் அதை விட்டு விலக வேண்டியதுதான். ரேவதி ஆண்டி என்னோட அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் கோபமா வருது. அம்மா மாதிரி இருக்கிறவங்கலாம் அம்மா இட முடியாது. நான் சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அவ செஞ்ச ஒவ்வொன்னையும் நேர்ல பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கம்பெனியிலேருந்து வீடு வர அவங்களோட ராஜ்யம் தான் கொடி கட்டி பறக்குது. கொடி கட்டி பறக்குறாளா? அது கொடி இல்ல, வெறும் கந்தல் துணி. காத்து கொஞ்சம் மாத்தி வீசினா அது குப்பைக்கு தான் வந்தாகணும். வர வைப்போம். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். திவ்யா, ஏன் இப்பெல்லாம் மூடியாவே இருக்க? You are not happy it seems. என்ன பிரச்சனை உனக்கு? நிஜமாவே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல. வசந்த் அமெரிக்கால இருக்கான். திவ்யாவும் அமெரிக்காலயே இருந்திருந்தா அவளும் சந்தோஷமா இருந்திருப்பா. ஏன் நான் இங்க இருக்கிறது? யாருக்காவது இணைஞ்சலா இருக்கா? அது அவ சின்ன பொண்ணு, என்ன பேசுறோம்னு தெரியாம வாய்க்கு வந்து எப்படி பேசிட்டு போறா? ரேவதி, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. மனசுல எவ்வளவுதான் வச்சுக்க முடியும்? ஆல்ரெடி மனசுல 1000 இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்க இடமே இல்லை. நகர்ந்து கொள்ளும் குடைந்தெடுத்தார் குகைக்கு மலைகள்.